ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு, அதாவது ஒரு நிலம் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குதாமா, டயக்ராமேட்டிக்காக அப்ரோச் பண்ணிக்கலாம். சைடு என்ன மெஷர்மெண்ட், 10 மீட்டர். அப்போ ஒவ்வொரு சைடு 10 மீட்டர். ஏன்னா ஸ்கொயர்னாலே 4 சைடு ஒன்று கொண்டு ஈக்குவலாக இருக்குது. இதுக்கு நம்ம ஒரு பேர் வச்சுக்கலாம். என்னென்னு பேர் வச்சுக்கலாம், ஏபிசிடி. அப்போ இதோட ஏரியா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபீல்டு ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா, சைடு ஸ்கொயர். சைடு இங்கே என்ன இருக்குது, ஏவாக இருந்தால் ஏ ஸ்கொயர், சைடு 10 இருந்தால் 10 ஸ்கொயர். 10 × 10 எவ்வளோ, 100 மீட்டர் ஸ்கொயர். அதாவது இதோடைய ஏரியா, இந்த ஏரியா 100 மீட்டர் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் ஃபீல்டுக்குள்ளே ஒரு ஃப்ளார் பெட், அதாவது ஒரு பூ மேடை அமைக்கிறாங்க, அதுவும் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குதாமா. என்ன கண்டிஷனில் அந்த ஃப்ளார் பெட் அமைக்கிறாங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ள 4 பக்கமும் சேம் வித்தில் இடம் விட்டு, இங்கே வந்து ஒரு மண் ரோடு போகுது, இது ஒரு நிலம் பாருங்கள், இது ஒரு பூ மேடை. இப்போது ஏதாவது தலைவரெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த அவங்களுடைய பிறந்த நாளுக்கு இறந்த நாளுக்குலாம் சமாதியில் செத்தவங்களுக்கு இந்த ஃப்ளார் பெட் அமைச்சிருப்பாங்க, சுற்றி வந்து சாமி கும்பிட்ற மாதிரி. எப்படியாவது கற்பனை பண்ணிக்கோங்க, ஒரு நிலம் நடுவில் பூ மேடை இருக்குது, சுற்றியும் ஒரே அகலத்துக்கு கேப் விட்டு நடுவில் தான் இந்த பூ மேடை இருக்குது. அப்போ நாம் இது வித்துன்னு வச்சுக்கலாமா, டபிள்யூ. இது வித்துன்னு வச்சுக்கலாம், டபிள்யூ. எல்லா பக்கமும் ஒரே அகலமாக இருக்குது, எல்லாத்துக்கும் மார்க் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போது இதோடைய இந்த சைடு நம்மளாக எக்ஸ்னு அசியூம் பண்ணிக்கலாம். என்னென்னு அசியூம் பண்ணிக்கலாம், எக்ஸ்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ இதோட ஏரியா சொல்கிறீங்களா, இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாமா, PQRS. எங்காச்சும் இந்த சம்மு கன்ஃபியூஸ் ஆகுது குழப்புதுன்னு சொல்லிடாதீங்க, ரொம்ப சிம்பிள் தான். அப்படியே என்ன சொன்னீங்க, இந்த ஒட்டு மொத்த நிலத்துடைய ஏரியா சொன்னீங்க, இப்போது உள்ளுக்குள்ள அமைச்சிருக்கிற அந்த பூ மேடையுடைய ஏரியா சொல்கிறீங்க, ஏரியா ஆஃப் ஃப்ளார் பெட். ஃப்ளார் பெட்ங்கிறது என்னது, PQRS. வேணா எழுதிக்கோங்க, PQRS. சைடு ஏவாக இருந்தால் ஏ ஸ்கொயர், ஏரியா ஆஃப் ஸ்கொயர். சைடு எக்ஸாக இருந்தால் எக்ஸ் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர். யூனிட்ஸ் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே கூட எழுதிங்க, ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபீல்டு. அதுக்கு நம்ம என்னென்னு பேர் வச்சுருந்தோம், ABCD. இப்போது இனிமேல் தான் நம்ம கொஸ்டின்குள்ளேயே என்டர் ஆகிறோம். இந்த ஒட்டுமொத்த ஏரியா 100 மீட்டர் ஸ்கொயர், இந்த ஏரியா எவ்வளோ, சைடு எக்ஸ் அசியூம் பண்ணாடி எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த மண் ரோடு, அந்த சரளை பாதை இருக்குது இல்லோ, அதோட ஏரியா சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது இந்த வழிப்பாதை, இதோட ஏரியா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி கண்டுபிடிக்கணும், ஏதாவது ஐடியா இருக்குதா? வெரி சிம்பிள். இந்த ஒட்டுமொத்த ஏரியாவில் இந்த ஏரியாவை ரிமூவ் பண்ணிட்டோம்னா உள்ளுக்குள்ள சைடு இருக்கிற அந்த பாதையோட ஏரியா கிடைச்சிருச்சு. ஏ, ப்ராக்டிக்கலாக யோசிக்க முடியுதா, புரியுதா? எப்படி இந்த சுற்றி இருக்கிற தடத்தோடைய ஏரியா கண்டுபிடிக்கிறது, அந்த ஒட்டுமொத்த நிலத்துடைய ஏரியாவில் இந்த பூ மேடையோட ஏரியாவை ரிமூவ் பண்ணிட்டோம்னா, செப்பரேட் பண்ணிட்டோம்னா இந்த பகுதி கிடைச்சிரும். அப்போ இதுக்கு என்ன டைலாக் எழுதிக்கலாம், ஏரியா ஆஃப் கிராவல் பாத். எப்படி கிடைச்சிச்சு, ஒட்டுமொத்த ஏரியா, அதாவது ஒட்டுமொத்த ஏரியாங்கிறது ABCD. என்னது அந்த ஏரியா, 100 மீட்டர் ஸ்கொயர். 100 மைனஸ், அதில் மைனஸ் பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம். எதை ரிமூவ் பண்ணுறோம், இந்த ஏரியாவை ரிமூவ் பண்ணுறோம். இது ஃப்ளார் பெட்டோட ஏரியா, அது மேலே சொல்லி காமிச்சுக்கிறேன் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர். இங்கே மீட்டர் ஸ்கொயர், அந்த யூனிட்ஸ் எதிரமாக இருந்தால் மீட்டர் ஸ்கொயர் எழுதிக்கணும். இவ்வளோ தான். இப்போது கவனிச்சிங்களா, 2 விஷயத்துக்கு அவங்க செலவு பண்ணிக்கிறாங்க. எதுக்கு, பூ மேடை அமைக்கிறதுக்கு செலவு பண்ணிக்கிறாங்க, அப்புறம் சுற்றியும் அந்த பாதை போடுறதுக்கு, பாதை அமைக்கிறதுக்கு செலவு பண்ணிக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக எவ்வளோ செலவு பண்ணிக்கிறாங்களாமா, 364 ரூபா செலவு பண்ணிக்கிறாங்களாமா. எதுக்கு, இந்த பூ மேடை அமைக்கிறதுக்குமே இந்த பாதை, இந்த சுற்றி பாதை போடுறதுக்கு சேர்ந்து 364 ரூபா. அதுவும் எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி செலவு இல்லை, இதுக்கு தனியாக செலவு பண்ணிக்கிறாங்க, இதுக்கு தனியாக வேறு ஒரு ரேட்டில் செலவு பண்ணிக்கிறாங்க. அது என்னென்னு கொஸ்டின் அழகாக கொடுத்துக்கிறாங்க பாருங்க, டோட்டல் காஸ்ட் ஆஃப் லேயிங் த ஃப்ளார் பெட்.
இந்த ஃப்ளார் பெட் அமைக்கிறதுக்கு ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 3 ரூபா செலவு பண்ணிக்கிறாங்க. க்வெஸ்சன் படிங்க, இந்த ஃப்ளார் பெட் அமைக்கிறதுக்கு ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 3 ரூபா செலவு பண்ணிக்கிறாங்க. அந்த கிராவலிங் பாத் அமைக்கிறதுக்கு 1 மீட்டர் ஸ்கொயர், இதுதான் ரொம்ப முக்கியம், பெர் மீட்டர் ஸ்கொயர், 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 4 ரூபா செலவு பண்ணிக்கிறாங்க. மொத்தமாக சேர்த்தா 364 ரூபா செலவு பண்ணிக்கிறாங்க. இப்போது ஒரு பேனா 10 ரூபா அப்படின்னா 5 பேனா வாங்கினா 5 × 10. அதே மாதிரி 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 3 ரூபா அப்படின்னா, சப்போஸ் 10 மீட்டர் ஸ்கொயர்னா 10 × 3. அதே மாதிரி தான் இங்கே ஃப்ளார் பெட்டோட ஏரியா என்னது, ஃப்ளார் பெட்டோடைய ஏரியா பார்த்து சொல்லுங்கள், எக்ஸ் ஸ்கொயர். மொத்தம் இவ்வளோ மீட்டர் இருக்குது, இவ்வளோ மீட்டர் ஸ்கொயர் இருக்குது, ஏன்னா ஏரியா இவ்வளோ மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 3 ரூபா, அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயருக்கு 3 × x². 5 மீட்டர் ஸ்கொயர் இருந்தால் 5 × 3. எக்ஸ் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 3. டோட்டல் என்ன பண்ணணும், ப்ளஸ் இதோட ஏரியா செலவு பண்ணுது, ப்ளஸ் இந்த கிராவல் பாத், அந்த ஏரியா எவ்வளோ, 100 − x². இத்தனை ஏரியா வந்து இவ்வளோ மீட்டர் ஸ்கொயர் இருக்குது, அதில் 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 4 ரூபா செலவு பண்ணிக்கிறாங்க. அப்போ இத்தனை மீட்டர் ஸ்கொயருக்கு 4 × 4 மீட்டர் ஸ்கொயர் எல்லாம் சேர்ந்து டோட்டலாக, அதனால தான் ப்ளஸ் பண்ணிக்கிறோம், எத்தனை ரூபா, 364 ரூபா. இது புரிஞ்சிச்சா, இதுக்குண்டான செலவு அதுக்குண்டான செலவு 364 ரூபா. 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 3 ரூபா செலவு பண்ணிக்கிறாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 3. 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 4 ரூபா செலவு பண்ணிக்கிறாங்கன்னா 100 − x² மீட்டர் ஸ்கொயருக்கு அது இன்ட்டு 4, ரெண்டோட டோட்டல் 364 ரூபா, அவ்வளோதான். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸ் கிடச்சிரும், சிம்பிளிஃபை பண்ணலாம், 3x² 4 உள்ளே கொண்டு போங்க, 4 × 100 400, ப்ளஸ் 4 அது கூட கொண்டு போங்க, ப்ளஸ் 4 × −x² −4x². அந்த பக்கம் இருக்கிற ப்ளஸ் 364 இங்கே வந்துச்சுன்னா −364 = அங்கே 1 இல்லைன்னா 0. இப்போ பாருங்க, 3x² −4x² சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது, −x² ப்ளஸ் 400 −364 400ல 364 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும், ப்ளஸ் 36 = 0, ப்ளஸ் 36 அங்கே போனால் −36. பேசாமல் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம், அந்த 364 அந்த பக்கம் இருந்துட்டு இதையே அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம், சரி பரவாயில்ல, செஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுதுங்க. ப்ளஸ் 36 அங்கே போனால் −36, மைனஸ் மைனஸ் கேன்சல், ஸ்கொயர் வந்தால் போனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட், ஸ்கொயர் ரூட் ஆஃப் அந்த நம்பர். எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 36 எவ்வளோ, 6. எக்ஸுங்கிறது பாருங்கள் ஒரு சைடோட டிஸ்டன்ஸு, டிஸ்டன்ஸ் நெகட்டிவில் வரக்கு வாய்ப்பு இல்லை, அப்போது அந்த நெகட்டிவ் எடுத்துக்கூடாது, −6 இஸ் இன்வேலிட். அப்போ எது மட்டும் கரெக்டு, 6 மட்டும் கரெக்டு. இதோடு நிறுத்திட்டிங்கன்னா மார்க் கோயிந்தா. ஏன் அப்படின்னா அவன் என்ன கேட்டுக்கிறான், வித் ஆஃப் த கிராவல் பாத் தான் கேட்டுக்கிறான், அதாவது டபிள்யூ தான் கேட்டுக்கிறான், நம்ம கண்டுபிடிச்சது எக்ஸு, அந்த டபிள்யூக்கு எக்ஸுக்கு என்னது என்ன சம்மதம்னு பார்த்து அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டபிள்யூ கண்டுபிடிக்க போகிறோம். நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க, அதாவது இந்த மெஷர்மெண்ட்டும் இந்த மெஷர்மெண்ட் ஈக்குவல், அதாவது இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸும் இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸும் ஈக்குவல். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த பகுதி தான் இது, இந்த பகுதி தான் இது, இந்த பகுதி தான் இது, ரெண்டு பேரலாக இருக்குது, இது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது, ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இது ஏபி 10னா இந்த ஒட்டு மொத்தமும் சேர்த்து 10. இந்த ஒட்டு மொத்தங்கிறது என்ன, டபிள்யூ ப்ளஸ் இன் ஃபிகர்னு எழுதிக்கலாம், இன் ஃபிகர் டபிள்யூ ப்ளஸ், இது என்னது எக்ஸ் ப்ளஸ், இது என்னது டபிள்யூ ஈக்குவல் டு 10. எப்படி 10 வந்து சொல்லுங்க பார்க்கலாம், ஏபி 10, ஏபி 10னா அதுக்கு பேரலாக்கிற இதுவும் 10. இது அப்படிங்கிறது என்னது, டபிள்யூ ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் டபிள்யூ, டபிள்யூ ப்ளஸ் டபிள்யூ 2W ப்ளஸ் எக்ஸ் மேலேயே கண்டுபிடிச்சிக்கிறோம் பாருங்க, 6 ஈக்குவல் டு 10, 2W ஈக்குவல் டு ப்ளஸ் 6 அங்கே போனால் −6, 10ல் 6 போனால் 4, இன்டூ 2 அங்கே போனால் டிவைடட் பை 2, 4/2 எவ்வளோ, 2. அப்போ டபிள்யூ கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது வித் ஆஃப் த கிராவல் பாத், அவங்க அமைச்ச அந்த சரளை பாதையுடைய அகலம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். கன்க்ளூஷன் கொடுத்துக்கலாம், வித் ஆஃப் த கிராவல் பாத் இஸ்
எவ்வளோ 2 meter. டிஃப்ரெண்ட்டான சம் இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 3 ரூபாய்னா x2 மீட்டர் ஸ்கொயருக்கு x2 இன்ட்டு 3. ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 4 ரூபாய்னா 100 - x2 மீட்டர் ஸ்கொயருக்கு இன்ட்டு 4. ஒட்டு மொத்த டோட்டல் மொத்தமாக சேர்ந்தால் 364 ரூபா செலவு பண்ணிக்கிறாங்க. அதனால் 2 ப்ளஸ் பண்ணோம். ப்ராக்டிக்கலாக யோசிச்சிங்கன்னா சிம்பிள் அப்ரோச். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். மறக்காமல் ராம் மேக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.